തമിഴ് സിനിമാ ലോകത്ത് തിരക്കഥയുടെ രാജാവ് എന്നറിയപ്പെടുന്ന ആക്ടർ, പ്രൊഡ്യൂസർ, ഡയറക്ടർ എല്ലാമായ ശ്രീ കെ ഭാഗ്യരാജാണ് ഇന്നത്തെ നമ്മുടെ അതിഥി. അദ്ദേഹത്തോടെ അദ്ദേഹത്തിൻ്റെ വിശേഷങ്ങളൊക്കെ നമുക്ക് ചോദിച്ചറിയാം. സർ, ഒരുപാട് പേർക്ക് സാർ ഗുരുവാണ്, ഡയറക്ഷനിലാണെങ്കിലും ശരി, ആക്ടിങ്ങിലാണെങ്കിലും ശരി. പക്ഷേ സാറിൻ്റെ തുടക്കം അത് എങ്ങനെയായിരുന്നു, എവിടെ വെച്ചായിരുന്നു, അതിൽ നിന്ന് തുടങ്ങാം നമുക്ക്. ഫസ്റ്റ് ACV വ്യൂവേഴ്സ് മാനേജ്മെൻറ്റ്, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഓണം വരുന്നു, സോ ഓണം ആശംസകൾ എല്ലാവർക്കും. എല്ലാം ഞങ്ങൾ പ്രേക്ഷകരുടെ എല്ലാവർക്കും വേണ്ടി ഞാനും ഓണാശംസകൾ തിരിച്ചും പറയുന്നു. നന്ദി. അതിന് നമുക്ക് ഈ ആദ്യം സാറിൻ്റെ തുടക്കം അതൊക്കെ ഒന്ന് പറയാമോ? സാർ തന്നെ പറയുമ്പോൾ അത് കുറച്ചും കൂടി എങ്ങനെ സാറിൻ്റെ വാക്കുകളിലൂടെ അത് വന്നാൽ മതി. ആദിത്യമാ? അതെ. എങ്ങനെയാണ് തുടങ്ങിയത്? പുതിയ അങ്ങനെ തമിഴിൽ കൊഞ്ച് സംസാരിച്ച് എനിക്ക് ബെറ്റർ ആകും. തമിഴില്ലേ? ശരി. ഫസ്റ്റ് സാറ് ഭാരതി രാജ സാറോട് ചേർന്ന അസിസ്റ്റന്റ് പണിയിട്ട് അപ്പടി വന്നത്, അത് എപ്പി വന്നത്, സിനിമാ ലോകത്തേക്ക് വന്നത് എപ്പിന്ന് കേക്ക. സിനിമാ ഫസ്റ്റ് ആംബിഷൻ ആയിരുന്നത്. കോയമ്പത്തൂരിലെ പഠിക്കുമ്പോൾ സിനിമാല വരണം അപ്പിങ്ങിറது ഒരു ആംബിഷൻ ആയിരുന്നത്. സോ വന്ന് എല്ലാവരും മറിയും, നാണ് സ്ട്രഗിൾ എല്ലാം പണി. ഫാമിലി നല്ല ഫാമിലി, ഒന്നും പ്രോബ്ലം എല്ലാം ഒന്നും ഇല്ല ഫാമിലിക്ക്. നാന്താ പ്രോബ്ലം ഫാമിലി. அதனால் நான் வந்து வீட்டில் லாஸ்ட் சன் இல்லையா. இப்போது வீட்டில் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தான்னு வச்சுக்கோங்க, சேச்சி அது மாதிரி யாராவது இருந்தாங்க, அண்ணி இது மாதிரி எதாவது இருந்தாங்கன்னா கஷ்டம் சினிமாவுக்கு வர்றது. ஏன்னா நான் வந்தால் அவங்க அண்ணன் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேரேஜ் வரும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லை எனக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாததுனால வந்து எனக்கு சினிமா அப்படின்னு சொல்லி ஆம்பிஷன் நினச்ச உடனேயுமே உடனே மெட்ராஸ்க்கு, வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்க. ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த பம்ப் செட்டு மோட்டர் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒர்க் ஷாப் அதெல்லாம் இருந்தது. பட் அதை வந்து பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு லைஃப் ஒன்ஸ், அந்த ஒன்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்து உடனே கிடச்சிடல, வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் அவர் மிஸ்டர் பாரதிராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மூணாவது படத்தில் வந்து டைலாக்ஸ் எழுதி, அப்புறம் நாலாவது படத்துக்கு வந்து ஸ்கிரிப்டும் கொடுத்தேன். அப்புறம் நாலாவது படத்தில் வந்து நானே வந்து டைலாக்ஸ் எழுதி என்னைய ஹீரோவாக போட்டு அவர் எடுத்தார். அதுதான் புதிய புதிய வாய்ப்புகள். அதுக்கு ஸ்டேட் அவார்டு கூட வந்தது இல்லையா? அதுலேருந்து டைலாக்ஸுக்கும் எனக்கு அவார்டு கிடைச்சது. ஆமாம். அதுலேருந்து ஆக்டிங்கும் ரெண்டு ப்ரொடக்ஷன் அந்த டைரக்ஷன் ரெண்டுமே சேர்த்து தான் கொண்டு போறீங்க. ஆமாம். அதில் டைரக்டர் ஆக்டர் எவ்வளோ படத்தில் ஒரு 85% ஆஃப் ஆல் யுவர் மூவிஸ் அது எல்லாமே வந்து ஹிட்டாக இருக்கு. ஹார்ட் வொர்க் அப்புறம் ஒரு லேசினஸ்ங்கிறது இருக்காது. ஒரு செட்டில் வந்து சேர் போட்டு உட்கார்றது அப்படின்னா எதிர் ஃபுல்லாக ரெயின் வந்துடணும், இல்லைன்னா ஃபுல்லாக கிளவுடு ஃபார்ம் ஆகி ஷேடோ வந்துடணும். அந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் சேர் போட்டு உட்காருவார். ஸோ மற்றபடி அவர் வந்து ஆக்டிவாக இருந்துட்டுருப்பார். ஸோ மார்னிங் 7 to 7:30 ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா 7 to 7:30 கரெக்டாக வந்து ஷார்ட் எடுத்துடுவார். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த லேசினஸ் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் தப்பா எடுக்கிறத கூட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எடுப்பாரு. சில நேரங்கள் அது வராது, அது தப்போ ரைட்டோ, பட் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எடுப்பார். அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுல இன்வால்வ் ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட எடுப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் டேஸ்ட் டிஃபரண்ட், அவர் ஃபுல் சீரியஸ், நான் வந்து என்டர்டெயின்மென்ட்ல நான் சொல்லணும். எஸ், சோ அவர் வந்து சீரியஸா தான் சொல்லணும் எடுப்பார். காமெடி ஏதாவதுன்னா உடனே அந்த பேப்பர் தூக்கி போட்டுருவாரு. அப்புறம் நான் கூட ஃபைட் பண்ணி ஒரு சண்டே எல்லாம் போட்டு, இல்லை இல்லை கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும், பீப்புள் என்ன சீரியஸ் அப்படியே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதாவது கொஞ்சம் அவர்கிட்ட
ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் காமெடி இருந்தது நான் இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் 3-4 ஃபீச்சர்ஸ் வரைக்கும்னா அதெல்லாம் நான் சண்டை போட்டுதான் அந்த காமெடி எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஜனகராஜ் கவுண்டமணி இந்த மாதிரிலாம் வந்தாங்களே அவர் படத்துல. ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். And Pandiyarajan also? Pandiyarajan, he is my assistant. Assistant. Mm-hmm. He also did the same kind of thing, movies like you. Pandiyarajan, Parthiban, Sagar, G.M. Kumar, yes. Livingston. இவங்க எல்லாம் எங்கிட்ட இருந்து வந்தாங்க. இப்போ இந்த படத்துல நீங்க முந்தானை முடிச்சு அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பாரதி ராஜா சார் கிட்ட கிழக்கே போகும் ரயில்ல தான் இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் நீங்க 16 வயது இல்ல ஃபர்ஸ்ட் 16 வயது அவருக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் 16 வயது இல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் பிக்சர் 16 வயது இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்க அதுல நடிக்கல ஆனா சும்மா பிட்ல அங்கங்க வருவேன் சாங்ல பட் இன் கிழக்கே போகும் ரயில்ல நீங்க ஒரு சின்ன ஒரு அதுல கூட நீங்க ஒரு டயலாக் கூட கிடையாது பட் யுவர் பிரசன்ஸ் வாஸ் ஃபெல்ட் டயலாக் இருக்கு அதுல கூட டயலாக் இருக்கு ராதியாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூட் சொல்றது வில்லேஜுக்கு வந்து இறங்கணும்னு ட்ரெயின் விட்டு ரூட் கேக்குறது எங்கிட்ட தான் கேட்கும் ஸோ நான் அந்த ரூட் சொல்ற விதமே வந்து காமெடியா இருக்கும் தட் இஸ் இட் அதுல அந்த ஒரு சின்ன ரோல்ல கூட நீங்க உங்க மார்க் இருந்தது அதனால எல்லாருமே ஞாபகத்துல எஸ் இந்த பாக்யராஜ் அதுல நடிக்கிறது அப்படின்னு முந்தானை முடிச்சு அந்த 7 நாட்கள் மலையாளி ஒரு கேரக்டர் பாலக்காடு மாதவன்கள் அதே நான் கேரளாக்கு வந்திருக்கேன் அதே 100 டேஸ் போச்சு அங்க என்னோட தேர்ட் ஃபிலிம் மௌனகீதங்கள் நானும் சரிதான் ஆக்ட் பண்ணேன் சரியா ஸோ அதே அங்கே 100 டேஸ் போச்சு நான் அப்பிருந்து எனக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு நல்லா ஐடென்டிஃபை ஆகிட்டேன் பாக்யராஜ் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அந்த 7 நாட்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்து அதுக்கப்புறம் சார் ஒருபாட் தமிழில் ஹிட் ஆயிட்டுள்ள ஒருபாடு படங்கள் ചെയ്തു അതൊക്കെ ഹിന്ദിയിലും റീമേക്ക് ചെയ്തിട്ട് ഹിന്ദിയിലും അതൊക്കെ വളരെയധികം ബേട്ട അതൊക്കെ ആൾക്കാർക്ക് അറിയില്ല കുറെ പേർക്ക് എനിക്ക് തോന്നുന്നു മലയാളികൾക്ക് ഒരുപക്ഷെ അറിയില്ലായിരിക്കും ബേട്ട മിസ്റ്റർ ബേചാര ആൻഡ് ആഖിരി രാസ്ത അമിതാഭ് ബച്ചൻ സ്റ്റാർ ഇതെല്ലാം താങ്കളുടെ പടങ്ങളുടെ എല്ലാമേ ராஷ்டிரகுட்டி இஸ் ராஜாபாபு அண்ட் இஸ் எவ்ரி ஐ அதர் டே ஐ ரிமெம்பர் ராஷ்டிரகுட்டி சீன் வந்தோ ராசி அங்கே ஒருபாடு கேரக்டர்ஸ் ஞான ஒரு பட்சே நமக்கு எவ்வளோக்கையோ காணும் பற்றும் லைஃப்பில் ஒருபாடு சமயத்து மிஸ் ராஷ்டிரகுட்டி வளர லேசி ஆயிருந்தும் அல்லே എന്നിട്ട് ഇന്നിക്കൂടെ രാജകുട്ടി ഞാൻ ഇവിടെ ഇന്ന് ഓണം ഇല്ല ഓണം ഫംഗ്ഷൻ കുറിച്ച് ഞാൻ ഫോൺ ചെയ്തു ലക്ഷ്മി ലളിതാ പത്മിനി രാഗിണി ഇരുന്നാങ്ക രാഗിണി അവ என்ன விசேஷம் அவங்க உடனே ஒரு டீட்டெயில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மகாபலி சக்கரவர்த்தி வருஷத்துல ஒரு தடவை தான் இங்க எடுத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு காடு கொடுத்தாரு சோ அதனால அவர் வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு போகணும்னு சொல்லி வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வந்து இந்த அறுவடை சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அப்புறம் அதை பத்தி சொல்லும் போது விஷுவை பத்தி அது வருஷ பிறப்புன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் எனக்கு நிறைய மேட்டர் லக்ஷ்மிட்டு பேசும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து லேடிஸுக்கு தான் அங்க இந்த இது ரைட்ஸ் எல்லாம் வந்து இங்க எல்லாம் வந்து ஒன்லி ஜென்ஸ் இப்ப ரொம்ப ஃபைட் பண்ணி அப்புறம் லேடிஸுக்கும் சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லி இந்த சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபேமிலி சொத்து பட் அங்க ஒன்லி லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் இல்லையா പിന്നെ ഒരുപാട് അവാർഡ്സ് അക്കലേഡ്സ് ഒക്കെ ഇതിലൂടെ വന്നിട്ടുണ്ട് സാറിന് ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട അവാർഡ് അങ്ങനെ എന്തെങ്കിലും ഉണ്ടോ ரொம்ப പിടിച്ച ரொம்ப മനസ്സൊക്കെ പിടിച്ച ഒരു അവാർഡ് എവിടെ എങ്ങനെ ഏതാണ് എന്താണ് எனக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டு அப்படிங்கிறது வந்து ஜனங்க வந்து இவ்வளோ தூரம் லைக் பண்ணி பண்ணாங்க இல்லையா இப்போ மலையாளம் பீப்புள் அவங்களும் என்ன நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க தமிழில் நடிச்சிருந்தா கூட இப்போ தான் மலையாளத்தில் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஆதித்யம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் பட் என்ன ரொம்ப நாளாக அவங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி வந்து தெலுங்கு பீப்புள் ஆல்சோ நோ என்ன என்னோடய படங்கள் டப்பிங் பண்ணி அதில் அப்புறம் ஹிந்திக்கு நிறைய ரீமேக் பண்ணதுனால ஸோ இதெல்லாமே இப்போ ஒரு பெரிய அவார்டு தான் பட் இது எல்லாத்தை விட கிரேட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நான் வந்து ஒன்று வந்து சிவாஜி சாரியும் டைரக்ட் பண்ணி பண்ணேன்
எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு 5000 பீட் எடுத்திருந்தாங்க ஒரு படம், அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி இது பண்ணேன். ஏன்னா பிகாஸ் பிகம் எ சிஎம் இல்லையா, அதனால அந்த படம் அப்படியே 5000 பீட்டோட நின்று இருந்தது. சரி அவர் படம் ஸ்டாப் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணி அவசர போலீஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இது பண்ணேன். ஸோ சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு ஜெயின்ஸ். ஸோ ஊர்ல இருக்கும் போது அவங்களை பாக்குறதுங்கிறதே ஒரு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இங்க வந்து சிவாஜி சார் வச்சு டைரக்ட் பண்ணது, எம்ஜிஆர் படத்தை கம்ப்ளீட் பண்ணதுங்கிறது கிரேட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அதை விட கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுன்னா, எம்ஜிஆர் வந்து அவருடைய சக்சஸர்னு என்ன வந்து பாக்யராஜனோட வாரிசு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய காட் கிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய அவார்டா நான் ஃபீல் பண்ணது. சார் ரெண்டு மக்களும் ரெண்டுபேரும் ஆக்டிங்கிலே ஃபீல்டிலேக்கு தானே வந்தோம். அப்போ அது ரெண்டுபேரும் இன்ட்ரோடியூஸ் செய்ததும் சார் தானே அல்லே, ഫീൽഡിലേക്ക് ഇൻട്രോഡ്യൂസ് ചെയ്യുന്ന സാറാണ്. ഒരാൾ പരിചാതം, ശരണ്യ ആസൻ ഡെബ്യൂ ഫിലിം വാസ് പരിചാതം, ആൻഡ് ശാന്തനു സിദ്ധു പ്ലസ് ടു. இல்லை சித்து ப்ளஸ் டூக்கு முன்னால் வந்து இப்போ 10 இயர்ஸ் ஓல்டப்பவே வந்து என்னோட படம் ஆக்ட் பண்ணேன், என்னோட சன்னாகவே ஆக்ட் பண்ணேன் ஸ்கூல் ஏஜ்லேயே. 10 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது அது ஃபாதர் சன்னு சன்னுக்கு அந்த ஏஜில் அவன் கரெக்டாக இருந்தான். அப்போ ஆக்ட் பண்ணுற இடான்னு சொல்லி கேட்டேன். ஆ ஓகே அப்படின்னா, அப்புறம் அவன் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் பேக் அடிக்க முடியல. அப்புறம் ஸ்கூலில் எப்படி பர்மிஷன் எல்லாம் வாங்கிங்க, அதுக்கப்புறம் நடிக்க வச்சான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு இன்டென்ஷன் உள்ளேயே அவனுக்கு மைண்டில் ஆர்டிஸ்ட் ஆகணும் ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து சக்கர கட்டி ஃபர்ஸ்ட் நினைச்சேன், அப்புறம் சித்து ப்ளஸ் டூ என்னோட இதில் வந்து. மலையாளத்தில் ரெண்டுபேரும் மோகன்லாலின் கூடையான, மூணு பேரும் அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஜான் வந்து இவன் நடிச்சது. அப்புறம் அதுக்கு முன்னால படம் வந்து எனக்கு அது கரெக்டாக பேர் சொல்லுவார்ல, மோகன்லால் என் பொண்ணு மோல் நடிச்சது. ഇപ്പോൾ സാറ് മാത്രമാണ് ഇപ്പോൾ മലയാളത്തിലെ ഡെബ്യൂ ഫിലിം ദിലീപിൻ്റെ കൂടെ ചെയ്യുന്നത്, മോഹൻലാലിൻ്റെ കൂടെ അല്ലാതെ മാറി ചെയ്യാൻ പോകുന്നത്, മിസ്റ്റർ മരുമകൻ. അതിൽ അതിൻ്റെ കുറച്ച് കാര്യങ്ങൾ പറഞ്ഞു കേട്ടോ. നമുക്ക് അതിൽ അവർ മിസ്റ്റർ സന്ധ്യാമോഹൻ താൻ വന്ന് ഫസ്റ്റ് മലയാള പടം ആക്ട് പണ്ണു കേട്ടാർ. എനിക്ക് ഷാക്കായിരുന്നു, ഇനി ഇവ്വളോ നാൾ കളിച്ച് മലയാള പടം. ആണാ എനിക്ക് മലയാള പടം ഡയറക്ട് പണ്ണുങ്ങിറത് ഒരു ചിന്ന ഫീലിംഗ് ഇരുത്തുന്നത്. ബട്ട് ഇവർ വന്ന് ആക്ട് പണ്ണോ அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் நான் சொல்லி பர்டிகுலராக நான் வேணுமா அப்படின்னே, இல்லை உங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டரே ரைட்டர்கிட்ட சொல்லிட்டு இது பண்ணேன். அவர் மிஸ்டர் உதயகிருஷ்ணா ஜோசப் அவங்க தாமஸ் உதயகிருஷ்ணாவும் தாமஸ் அவங்க தான் ரைட்டர். ஸோ உங்களை மைண்டில் வச்சு தான் ரைட்டர்கிட்ட சொல்லி அந்த கேரக்டர் டெவலப் பண்ண சொன்னோம். ஸோ ஹீரோயின் ஃபாதர் அதாவது மிஸ்டர் அவருக்கு அங்கிளா திலீப்புக்கு அங்கிளா வந்து, ஸோ அந்த ரோல் நீங்கள் செஞ்சது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களை மைண்டில் வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ண அந்த கேரக்டர் அப்படின்னாரு. அப்போ எலெக்ஷன் பீரியட் வேறு, நான் சொன்னேன் நான் போனேன் எலெக்ஷனுக்கு 1 மந்த் ஆயிரும் அப்படின்னேன், பரவாயில்ல நான் வெயிட் பண்ணியே பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ கிரேட், ஒருத்தர் ஒரு மலையாள ஃபீல்டுக்கு நல்ல டைரக்டர் வந்து அட்மையர் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லி கேட்டு அப்புறம் சரிட்டேங்கன்னா, அப்புறம் அங்கே வரும்போது என்னை எல்லாருமே நெடுமுடி மேரிலிருந்து பிஜு மேனன்லேருந்து திலீப்லேருந்து அங்கே கூட ஆக்ட் பண்ணவங்க சலீம்குமார்லேருந்து ரொம்ப என்ன வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக இது பண்ணி பண்ணாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு வெளியே இருந்து வந்து நடிக்க வந்தோம், ஒரு தேர்ட் பர்சன் தேர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி வேற இடத்துல இருக்கிறோங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இது பண்ணா. ஏன்னா எல்லாரும் என் படம் பார்த்துருக்காங்க, அதனால எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் என்னை விட பூர்ணிமாவை நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மைண்டில் வச்சுட்டு என்கிட்ட எல்லாரும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணி என்கிட்ட நல்லா பேசினாங்க. இனி மலையாளத்தில் ஒருபாடு படங்கள் நடிக்கானிட வரட்டே, ஒருபாடு ஈஸ்வர் நாயகன் நல்ல கேரக்டர் எனக்கு மனசுக்கு பிடிச்சமா இருந்தேன்னா செய்வேன். பின்ன சாருட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் இப்போ இந்த மலையாள படத்துக்காக வெயிட்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ குஷ்பு கொஞ்சம் இதானதுனால சின்ன ஆக்சிடென்ட் இருந்துச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் பெண்டிங் இல்லைன்னு நேரம் முடிஞ்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 3-4 டேஸ் ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. பாக்கி திலீப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஒன் சாங், அது அவர் வந்து ஸ்பெயின் எங்கேயோ போயிருக்காரு. ஸோ அதை அங்கேயே போய் ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு டூஇட் மட்டும். ஸோ எனக்கும் குஷ்புக்கும் இன்னொரு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே சிமிபி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் முடிச்சிருவோம். அது முடிச்சதுக்கப்புறம் நான் யூஆர் எ கிரேட் டைரக்டர், ஒருபாட் பேருக்கு குரு அங்கேயான. அப்போ இப்போ இப்போ புதியாயிட்டு வரும் ஆக்டர்ஸினும் டைரக்டர்ஸினும் ஒக்கே, புதிய டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் அவருக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? இல்லை அட்வைஸ் ஒன்றும் இல்லை, எப்பவுமே பழசு இல்லையா ஆதித்யம் பண்ணவங்க, அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம நியூ ட்ரெண்ட் ஒன்று செட்டப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா
ஓல்டு ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சா தான் நியூ ட்ரெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் நோயிங் ஓல்டு என்னங்கிறத தெரிஞ்சிக்காம நான் வந்து நியூ ட்ரெண்ட் நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதுக்கு முன்னால் வந்து இப்போ நான் வந்து புதுசாக ஏதாவது செஞ்சுருக்கேன் நல்லா செஞ்சுருக்கேன்னா அதுக்கு வந்து என்ன எரியாமல் ஓல்டு பீப்புள் இருப்பாங்களே சீனியர்ஸ் அவங்க என் மைண்டில் இருப்பாங்க, அவங்க படம் எல்லாம் பார்த்தது என் மைண்டில் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம், ஹார்டு ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா செட்டில் வந்து இப்போ சிவா சார்லாம் பார்த்தீங்கன்னா 7:30 நியூ டைரக்டராக இருப்பேன், அவர் சர்வீஸுக்கு நம்ம வந்து அப்போ தான் சினிமாவுக்கு வந்து சேர்ந்துருப்போம் அவருடைய சர்வீஸுக்கு. ஆனால் நியூ டைரக்டர் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா எல்லாரும் பெரிய டைரக்டர்கிட்ட எப்படியோ ஸ்ரீதர் சார்கிட்ட மற்றவங்ககிட்ட நடிக்கும்போது பீம்சிங் அவர் நடிக்கும்போது அதே மாதிரி தான் இந்த நியூ டைரக்டர்கிட்ட கூட பிகேவ் பண்ணுவார். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும் பாரு, 7:30 டான் இருப்பார். அந்த சிம்பிளிசிட்டி, ஹம்பிள்னஸ் ப்ளஸ் பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் தான் அவரை கிரேட் ஆக்குறது. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருந்தார், சினிமாவில் எப்படி ஹீரோவாக இருந்தாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னோம்னா அவளுக்கிட்ட அந்த பெரிய ஹியூமானிட்டி அதுதான். யார் போனாலும் வீட்டில் முதல்ல சாப்பிட சொல்லுவார், யாருக்கு என்ன கஷ்டம்னு போனாலும் டக்குன்னு எடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த ஹியூமானிட்டிங்கிறது வந்து சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயே இருக்கிறது. அதனால தான் இன்னும் பாருங்கள் பாலிடிக்ஸ் ஓடிட்டுருக்க வழிய அவர் போஸ்ட் எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி மார்னிங் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஆடியோ இதுக்கு, நான் தான் கேசட் ரிலீஸு கொடுக்குறேன். அப்போ அந்த இதில் வந்து இன்றைக்கி ஒரு சாங் த்ரோ பண்ணாங்க, அதில் பார்த்தா எம்ஜிஆர் அவர் நடித்தது பழைய படம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டையும் இப்போ எடுத்து லேட்டஸ்ட் பாட்டையும் போட்டு எம்ஜிஆர் அதை ஆக்ட் பண்ணதையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாக இருந்து எல்லோரும் கிளாப்ஸ் அடித்து இது பண்ணாங்க. ஸோ இப்போ அவர் ஸ்க்ரீனில் வந்துன்னு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் நான் கூட ப்ளஸ் பண்ணிருந்தேன், என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் கூட இதே மாதிரி எம்ஜிஆர் சாங் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால சென்டிமெண்ட்டாக அது டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஈ இன்டர்வியூவிலூட ஈ ஒரு குறைச்ச சமயம் ஞாபகம் எங்களோட பங்கு வச்சதிலூட எங்களோட வியூவர்ஸ் ஆ ஒரு அவசரம் கிட்டி நான் ஏசி டிவி வியூவர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கெல்லாம். என்னென்னா இந்த எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், இருந்தாலும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். மலையாளம் ஃபீல்டோ இல்லை மலையாளம் ஆட்களோ வந்து எனக்கு லாங் அப்படிங்கிற மாதிரி இதுதான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஸோ இந்த வருஷம் ரொம்ப நீரான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், ஏன்னா வந்து மலையாளத்தில் வந்து நானே டைரெக்டாக பேசி நடித்தது அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பழகினது, ஏன்னா அவங்கள எல்லாம் ஃபிலிமில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாருமே இது ஹரிசிரி அசோகனா இது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் வந்து இப்போ இதுலேருந்து பார்த்து ஜெகதீஷ் அவர் இருக்காருல்ல, அவரெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்காங்க. பூர்ணிமா கூட கூட அவங்க நிறையா படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போனோன்னே ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் சொன்னாப்புல, உங்கள் வைஃபோட ஐ ஆக்டட் வித் யுவர் வைஃப், ஐ ஆக்டட் வித் யுவர் சன், நவ் ஐ ஆக்டட் வித் யூ ஆல்சோ அண்ட் ஐ ஆக்டட் வித் யுவர் டாக்டர் ஆல்சோ அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாத்துக்கூடையும் அவர் நடிச்சிருக்காரு ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் சொன்னார். நெடுமுடி வேணும் அதே மாதிரி நிறையா பூர்ணிமா அவங்க கூட எல்லாம் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் வந்து அதிகமாக க்ளோஸாக பார்க்க முடியல, ஃபிலிமில் தான் பாட்டு. இந்த தடவை தான் வந்து இண்டஸ்ட்ரி பீப்புள் நிறைய பேர்த்த வந்து பார்க்க முடியும், நிறைய டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எனக்கு இது வளர ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸാണ്, വളരെ നല്ല ഒരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. കാരണം ഇത്രയും വലിയ ഞാൻ ഒരുപാട് ആരാധിക്കുന്ന ഒരു ഡയറക്ടർ അതാണ് ഭാഗ്യരാജ് സാർ. സാറിനോട് ഇത്രയും സമയം പങ്കുവയ്ക്കാൻ സാധിച്ചു, എസ് ഇ വിക്ക് അതിന് ഞാൻ നന്ദി പറയുന്നു. പറയണം സാറിനെ കൂടെ ഇരിക്കാനും പറ്റി. ആൻഡ് യുവർ പ്രഷ്യസ് ടൈം യു ഹാവ് സ്പെൻഡ് വിത്ത് താങ്ക് യു ഫോർ ദ ടോട്ടൽ താങ്ക് യു ഫോർ ഓൾ